Hi friends, இது உங்கள் Learn with GMK. So, TNTET Max Test வந்துட்டு வச்சிருந்தோம் நம்ம சிஸ்டம்ல அதைதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்டோம், ஒரு 10 சம் சால்வ் பண்ணி போட்டுட்டோம். இதை பார்த்தீங்கன்னா அடுத்த சம் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ மொத்தமாக 40 சம்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தோம். இது 11வது கணக்குல இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.501 எல்லாத்தையும் அடிஷன் சப்ராக்ஷன் தான். ஸோ ஈஸி, ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும், அடிஷன் தான் பண்ணணும். ஸோ அடிஷனை பண்ணிடலாம். 3.501 2.361, ஓகேவா? 1126 5+3 8 3+2 5 5.862 கிடைக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம 0.303 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 12ல 3 போச்சு அப்படின்னா நமக்கு 9, இது பார்த்திங்கன்னா 5. இப்போ இது அடுத்தது பார்த்திங்கன்னா 8ல 3 போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே 5 இருக்குது, 5 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 5.559 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 × 7 / 3+9 − 5. எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். ஸோ 6 × 7 அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. 6 × 7 / 3+9 − 5. ஸோ அடிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 12, 12ல 5 போச்சு அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். ஸோ 7 கேன்சல் ஆயிரும், நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 6 தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணுமா, இப்போ வந்துட்டு பார்க்கலாம். மிக்சர் ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து இந்த ப்ராக்கெட் தனியாக அந்த ப்ராக்கெட் தனியாக சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணிடுறேன். 3 6 என்ன வரும், நம்மளுக்கு 18 வரும். ப்ளஸ் 4 1 4 வரும். 4 6 என்ன வரும், 24, ஓகேவா? இப்போ 18 + 4 22/24 அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இதை வந்துட்டு நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன கிடைக்கும் முதல் பார்த்துலாம். 2 4 8 8 + 3 நமக்கு 11/4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் இருக்குது, ஓகேவா? மைனஸ் 1 3 3 + 1 இருக்குது, 4/3 வரும். இதை மாற்றணும்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். இப்போ இதையும் நம்ம வந்துட்டு அடிஷன் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனே பண்ணிடலாம். 11 3 என்ன வருது, 33 வருது. மைனஸ் 4 4 16, கீழே உள்ளது பண்ணோம்னா 4 3 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பண்ணியாச்சு, இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ இதை வந்துட்டு மைனஸ் பண்ணோம்னா 33 16 போச்சு அப்படின்னா 33 23 20 17 வரும், ஓகேவா? ஸோ 17/12, ஓகே. ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லை எப்போனாலும் சரி. இது வந்துட்டு பெரிய நம்பராக இருக்கனால நான் வந்துட்டு எல்சிஎம்ஏ வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இங்கே 24 இருக்கனால இதை மட்டும் நம்ம 2 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 24 ஆயிரும் பேஸ் வந்துட்டு. அப்போ 22/24 இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு 17 2 34 வரும், 12 2 24 வரும், ஓகேவா? இப்போ மேலே உள்ளதை ஆட் பண்ணிடலாமா, 30 40 50 56/24 அப்படின்னு கிடைக்கும். 56/24 இதை நம்ம 2 டேபிளில் அடிச்சிடலாம். 12 2 24, 28 2 56, 6 2 12, 14 2 28, 3 2 6, 7 2 14, அவ்வளோதான். 7/3 தான் வருது, அதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ 7/3 அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு 12, டிவைடு. ஸோ நார்மலாக டிவைட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மிக்சர் ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 14 3 நமக்கு 42, 42 + 3 என்ன வரும், 45. ஸோ 45/14 டிவைடட் பை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6 4 24, 24 + 1 25, 25/4, ஓகேவா? ஸோ மாற்றியாச்சு. இப்போது நம்ம இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். 45/14 × 4/25, ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 5 5 = 25, 9 5 = 45, 2 2 = 4, 7 2 = 14. இதுக்கு மேலே எதையுமே நம்ம பண்ண முடியாது, ஓகேவா? அதனால் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். 9 2 = 18, 7 5 = 35. ஸோ 18/35 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு 13. ஸோ ரொம்பவே ஈஸி, மல்டிப்ளிகேஷன் தான். இதை பார்த்திங்கன்னா 1 7 = 7, 3 7 = 21, 1 8 = 8, 3 8 = 24, 1 3 = 3, 1 3 = 3 கேன்சல். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் என்னென்னா நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம், ஓகேவா? இங்கே ஸோ பார்த்திங்கன்னா 5/3 - 5/8 - 2/3.
ஸோ இதை வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுத்து காமன் ஆக்கிடலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3,8,3 எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ ஃபஸ்ட்டு 3 போட்டோம்னா 181, திரும்ப 8 போட்டோம்னா நமக்கு 111. ஸோ 8 3 24 அப்படிங்கிறது தான், 3 8, ஓகேவா? ஸோ 8 3 24 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு எல்சிஎம்மாக கிடைக்குது. அப்போது 24 வர மாதிரி நம்ம கீழே பண்ணணும். இதை 8 பண்ணால் 24 வரும். ஸோ 5 × 8 டிவைடட் பை 3 × 8. இதை நம்ம என்ன பண்ணணும், 3 பண்ணணும். 5 × 3 × 8 × 3 மைனஸ் இதை 8 பண்ணணும், 3 × 8, ஓகேவா? இப்போ 5 8 நமக்கு என்ன வரும், 40/24 மைனஸ் 5 3 15/24 மைனஸ் 2 8 16/24, ஓகேவா? ஸோ இப்போ 40 − 15 − 16/24 அப்படின்னு கிடைக்குது. 40 15 போச்சு அப்படின்னா நமக்கு 25 வரும். 25 நம்மளுக்கு 16 போகுது அப்படின்னா நமக்கு 9 வரும், ஓகேவா? ஸோ 9/24 அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குது. இதை 3 3 9, 8 3 24 அடிக்கலாம். அப்போ 3/8, ஆப்ஷன் பி தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு 15வது கணக்கு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட மதிப்பை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதையும் என்னென்னா மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம முதல் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றியாகணும். ஸோ 2 2 4, 4 + 1 என்ன வரும், 5/2 வரும். ப்ளஸ் 5 2 10, 10 + 1 11, 11/2 அப்படின்னு வரும். ப்ளஸ் 7 − x = 28/3 அப்படின்னு இருக்கு. இப்போது எக்ஸு தானே தேவை, ஸோ அந்த எக்ஸை மட்டும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு 5/2 ப்ளஸ் 11/2 ப்ளஸ் 7 − 28/3 = xன்னு வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 வந்துட்டு சேமாக இருக்கனால அதை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 16/2 ப்ளஸ் 7 − 28/3 அப்படின்னு சொல்லி =x. இப்போ கீழே வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும், ஓகேவா? அது 2 2 3 இருக்குது. ஸோ 2 3 நமக்கு எல்சிஎம் எடுத்தால் 6 தான் வரும், ஓகேவா? 6 தான் என்னென்னா எல்சிஎம்மாக வரும், வேணால் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 16 × 3 டிவைடட் பை 2 × 3. மேலே இதை பார்த்தீங்கன்னா 7 கீழே 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைனா. அப்போ 1 × 6 இங்கேயும் 6. இது பார்த்தீங்கன்னா 28 × 2 டிவைடட் பை 3 × 2, ஓகேவா? 3 × 2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 16 3 நமக்கு என்ன வரும், 48/6, ஓகேவா? அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 7 6 என்ன வரும், 6 தடிச்சு 7 6 42 அப்படின்னு வரும். அடுத்ததாக −28 2 நமக்கு 56 கிடைக்கும், ஓகேவா? அவ்வளோதான். வகுத்தல் நமக்கு என்ன வருது, கீழே 6 அப்படின்னு வரும். 48 2 42 என்ன வரும், 40 40 80 90 வருது. 90 56 போச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ 90 56, 10 6 போனால் 4, 8 5 போனால் 3, 34 அப்படின்னு கிடைக்கி. 34/6 தான் ஆன்சர். இதை நம்ம 2 டிவைட் பண்ண முடியும், அதனால் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணலாம். 3 2 6, 17 2 34. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17/3, ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 16, கூட்டுக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நார்மல் அடிஷன் தான், ஜஸ்ட் எல்சிஎம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1/2 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 5/12 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு 2 8 12 இந்த 3 நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். 2 8 12, ஓகேவா? ஸோ 2 1 2 2, 4 2 8, 6 2 12, அகைன் 2 1 2 2, 2 2 4, 3 2 6, அகைன் 2 1 2 1 2 3, அவ்வளோதான். ஸோ 2 2 4, 4 2 8, 8 3 24 அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு எல்சிஎம் கிடைக்குது. அப்போ கீழே ஃபுல்லாக நம்ம 24 ஆக்கணும். அப்போ மேலே என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டிஜிட்டில் 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 2 2 2 2 12 நம்மளுக்கு 24 வந்துடும், ஓகேவா? கீழே என்னென்னா 3 நம்ம மல்டிபிள் பண்ணணும் 8. அப்போ 8 3 24, மேலே 3 பண்ணோம்னா 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 12 2 மல்டிப்ளை பண்ணும், 12 2 24, மேலே பண்ணோம்னா 5 2 நம்மளுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பேஸை வந்துட்டு 24 எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது, 12 + 3 = 15, 15 + 10 = 25, அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம கேன்சலே பண்ண முடியாது. ஃபைனல் ஆன்சர் 25/24 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கன்வெர்ட் 18/16 × மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ எப்படி 18/16 மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18/16 டூ டேபிள்ஸால் கிராஸ் பண்ண முடியும். 8 2 16, 9 2 8 18 போடலாம்.
இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 9/8. இதை ஈஸியாக மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். பேஸ் 8 வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 1 8 is 8, ரிமைனிங் 9ல் ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அந்த 1 போடுறோம், அவ்வளோதான். 1 1/8 அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வெர்ட் 5 1/3 இன்டு ஃப்ராக்ஷன். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்மளை வந்துட்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன செய்யணும், 5 3 15 15 மேலே 1 இருக்குது, 15 + 1 / 3 என்ன வரும் நமக்கு, 16/3 அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, ஸோ 16/3 ஆப்ஷன் ஏ தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, விச் ஒன் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எது தகு பின்னம், தகு பின்னம் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பெரிய நம்பராகவும் மேலே வந்துட்டு சின்ன நம்பராகவும் இருந்தால் தான் அது வந்துட்டு தகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் 8/3 இருக்குது. ஸோ 3ல் 8 பங்கு வைக்க முடியாது, அதனால் அது வந்துட்டு தப்பு. 5ல் 2 பங்கு வைக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஆன்சராக இருக்கலாம். கீழே உள்ளதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, 3 5 15 15 + 1 16 16/5 அப்படின்னு வருது. ஸோ இது வந்துட்டு என்னென்னா தப்பு, 5ல் 16 பங்கு வைக்க முடியாது. அடுத்ததை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20/3/5 வருது. அந்த இது 3/5 ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 20 × 5/3 அப்படின்னு வரும். 25 நமக்கு 100 100/3. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர் தான். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்டு. அடுத்த கேள்வி, விச் ஃப்ராக்ஷன் இஸ் பிக்கர், எந்த பின்னம் பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போல் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 5/12 அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்துட்டு 5/3. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, 5 3 15 6 3 18 அப்படின்னு அடிக்கலாம். அடுத்ததை நம்ம வந்துட்டு 5 2 10 6 2 12 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த 4 நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நம்ம 5th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, மேலே உள்ளது தொகுதி நியூமரேட்டர். ஓகேவா, ஸோ அந்த நியூமரேட்டர் வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டரில் எது சின்ன நம்பராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் பெரிய ஃபிராக்ஷனாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இதை அடித்து சால்வ் பண்ணியும் பார்த்து செய்யலாம், இல்லைன்னா இந்த மெத்தடை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுதி சேமாக இருந்துச்சு அப்படின்னா பகுதியில் எது சின்ன நம்பரோ அந்த பின்னம் தான் என்னென்னா பெரிய பின்னமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5/3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 21 9 மீட்டர் 96 மீட்டர் நீள கயிறானது. ஓகேவா, 96 மீட்டர் நீள கயிறு இருக்குது. நீள கயிறானது 6 மீட்டர் நீளமுடைய சம துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் எத்தனை துண்டுகள் வெட்டலாம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம 6ஆல் டிவைட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 6 6 6 ரிமைண்டர் 3 இருக்குது, 6 6 36. ஸோ 16 துண்டுகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். 16 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 22, 12 பைகளில் உள்ள அரிசியின் எடை 600 கிலோகிராம் எனில் ஒரு பையின் எடையை காண்க. இதுவும் ஜஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான். ஸோ 600 கிலோகிராம் அப்படின்னா 12 பைக்கு எத்தனை கிலோகிராம் வரும், ஒவ்வொரு பைக்கு எத்தனை கிலோகிராம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 12 is 12, 5 12 = 60, அந்த 0 இருக்குது. அப்போ 50 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 88 மீதமின்றி வகுப்படும் 4 இலக்க பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம டிவைட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பார்க்கலாம், 99 44 / நம்மளுக்கு 88. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 11வது வாய்ப்பாட்டில் ஈஸியாக அடிச்சிடலாம். 8 8 11 = 88, இங்கே 9 11 = 99. அடுத்து 2 டிஜிட் எடுக்கிறனால 0 போட மறந்துடக்கூடாது. 4 11 = 44. ஓகேவா, ஸோ என்ன வருது, 904/8 வருது. அகைன் 8ஆல் அடிச்சிடலாம். 1 8 8 1 8 8 ரிமைண்டர் 1 இருக்குது, அப்போ அது 10 ஆகும். 1 8 8 ரிமைண்டர் 2 இருக்குது, இது 24 ஆகும். 3 8 நமக்கு 24. ஸோ என்னென்னா ஹோலாக வந்துட்டு நம்மளுக்கு புள்ளியில் வராமல் ஹோலாக டிவைட் ஆகிடுது. அப்போ இதுதான் என்னென்னா நமக்கு ஆன்சர், 113 அப்படின்னு டிவைட் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னென்னா கரெக்ட். அடுத்து 24, 2 3 5 10 இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2, 3, 5, 10 இது நாலுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகேவா, இந்த 10, 5 காமனாக வரும், இல்லைன்னா 10, 2 காமனாக வருமே தவிர இந்த 4 சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பாடு எதுவுமே இல்லை, 1வது வாய்ப்பாடு தவிர. அப்போ இதுக்கான ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் என்னென்னா ஒரு 15 இருக்குது, அந்த 15 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு முடிச்சிடலாம், பார்ட் 3 வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். தேங்க்யூ.